ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினாவிடை. இந்த வினாவிடை யார் வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா, தினகரன் நாளிதழ். ஓகேங்களா, இதை வந்து 100%. இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விங்களா எல்லாமே கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் படித்தா ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே ஈஸி தான். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு உண்டான 4 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான ஆன்சரையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இதுக்கு முன்னால் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மாதிரி வினாவுடைய பொது தமிழ். ஸோ ஓகேங்களா, அது பார்ட் 1, பார்ட் 2, இது வந்து பார்ட் 3. ஓகேங்களா, இந்த பிடிஎஃபோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த பாக்ஸில் நான் தரேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது போன்ற நிறைய வீடியோ எல்லாம் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நான் மாதிரி வினாவிடை, முக்கியமான இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ ஓகேங்களா, இது எல்லாமே பாருங்கள் ஒரு டைம். எல்லாமே ஈஸி தான். இது இலக்கணம் அண்ட் இலக்கியம், அதை பற்றி எல்லாமே இருக்கு. அதை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 130 கிட்டே இருக்கும் இல்லை கொஸ்டின். ஆல்ரெடி நான் அனுப்பியிருக்கிற பிடிஎஃப்லேயும் 150 அண்ட் 120 கிட்டே இருக்குது. சரிங்களா, எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் இது போன்ற பொது தமிழ் அண்டு ஜிகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி நான் தரேன். நான் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.